அழகப்ப அரசு கலைக்கல்லூரியின் யூத் ரெட் கிராஸ் அமைப்பின் சார்பாக இந்திய சுதந்திர தின அமுத பெருவிழா மற்றும் கல்லூரியின் பவள விழா ஆண்டை முன்னிட்டு காரைக்குடி வட்டார பள்ளி மாணாக்கர்களுக்கு பேச்சு போட்டி நடைபெற்றது. ஸ்பான்சர்ட் பை சாம் செராமிக்ஸ் அண்ட் ஸ்டீல்ஸ். இதில் 9 மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 35 மாணவர்கள் பங்கேற்றனர். 6 முதல் 8 வகுப்பு வரை ஒரு பிரிவாகவும், 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்கள் ஒரு பிரிவாகவும், 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் ஒரு பிரிவாகவும் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று கல்லூரியின் உமையாள் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் யூத் ரெட் கிராஸ் திட்ட அலுவலர் முனைவர் வேலாயுதராஜா வரவேற்புரை ஆற்றி கல்லூரியின் முதல்வர் முனைவர் பெத்தாலட்சுமி தலைமை வகித்து யூத் ரெட் கிராஸ் கல்லூரிக்கு ஆற்றி வரும் பணிகள் குறித்தும் இந்திய சுதந்திரத்தை பற்றியும் வள்ளல் அழகப்பரின் கொடை பண்புகள் பற்றியும் விளக்கி கூறினார். பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி தேவக்கோட்டை சேவுகன் அண்ணாமலை கல்லூரியின் மேனாள் முதல்வர் சந்திரமோகன் சிறப்புரையாற்றினார். தலைவர்கள் அரும்பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும், வள்ளல் அழகப்பரின் முயற்சியால் உருவான இந்த அழகப்பா கல்லூரி மென்மேலும் வளர வேண்டும் என்றும், உலகிலேயே 10 கோடி இளைஞர்களை கொண்ட யூத் ரெட் கிராஸ் அமைப்பு கொரோனா காலத்தில் சிறப்பான பணிகள் ஆற்றியது குறித்தும் அவர் விளக்கி பேசினார். யூத் ரெட் கிராஸ் மாணவ பிரதிநிதி ஜீவக பிரியா நன்றி கூறினார். இதில் 100 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். சுதந்திரம் இந்தியாவினுடைய பவள விழா,